வெல்கம் டு ஏபி டெல் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்றும் என் நினைவிலையோட எபிசோட் நம்பர் 33. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆதி மெசேஜ் சிந்து வச்சு தான். நாளைக்கு எல்லாம் தெளிவாக சொல்கிறேன், ஸோ மனசை போட்டு குழப்பிக்காத. அவன் இன்னும் 1 மந்த்துக்கு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். நீ கவலைப்படாமல் இப்போ போய் தூங்குடி. பார்வதி மெசேஜ் உங்களை நான் ரொம்ப நம்புகிறேங்க, சரிங்க, குட் நைட். ஆதி மெசேஜ் குட் நைட்டா. இன் அகிலா ரூம். அகிலா ஏங்க? சஞ்சய் சொல்லு அகிலா. அகிலா நம்ம ஆதிக்கு பொண்ணு பார்த்துட்டேங்க. சஞ்சய் யார் அகிலா? அகிலா நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்களான்னு தெரியல, இருந்தாலும் என் மனசுக்கு தோன்றத நான் சொல்கிறேங்க. பார்வதியை ஆதிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு. சஞ்சய் ஸ்மைல்ஸ். ஓ, முடிவு எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும் அகிலா, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கணும்ல, அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அகிலா அவங்களுக்கு கண்டிப்பாக காதல் தான் இருக்குது. இன்னேக்கோ சஞ்சய் எப்படி சொல்கிற அகிலா? அகிலா அவங்க நடந்துக்கிற விதம் அப்படி தாங்க இருக்குது. அகிலா சேஸ் எவ்ரி திங் வாட் ஷீ சீஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டூ. ப்ரெசன்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆதி பார்வதி. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆதிக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. எரிஞ்சு விழுவான், பேசவே மாட்டான், ரொம்ப கோவக்காரன். பட் இப்போவும் அப்படி தான். ஆனால் பார்வதி மேலே கேர் எடுக்கிறான், அவளை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்க்குறான். நம்ம சிந்து கிட்டே இருந்த மாதிரி தான் இருக்கான். கண்டிப்பாக அவங்க காதலிக்கிறாங்க, ஆனால் ரெண்டு பேரும் சொல்லிக்கலன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, பொண்ணுங்கக்கிட்டேயே பேசாதவன் அன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தான். அதை பார்த்து பார்வதிக்கு கோபம் வந்துச்சு. அட் த சேம் டைம் அன்னைக்கு காரில் சஞ்சய் போதும் போதும் அகிலா, லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. நீ சொன்ன ஓகே தான், பொண்ணு எப்போ பார்க்க போகிறோம்? அகிலா அது இப்போ வேணாங்க, இந்த அட்மின் கிட்ட தான் கேட்கணும். அட்மின் மேரேஜ் ஒரு 97 வைக்கலாம்னு இருக்கேன், ஸோ அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க, அவங்க கொஞ்ச நாளாக ஜாலியாக இருக்கட்டும். அகிலா ம் சரி, போத் ஸ்லீப்ஸ் இன் ஆதி ரூம். ஆதி மைண்ட் வாய்ஸ் ஐ லவ் யூ பொண்டாட்டி. இன் பார்வதி ரூம் பார்வதி மைண்ட் வாய்ஸ் ஐ லவ் யூ மாமா. ஆதி மைண்ட் வாய்ஸ் கூடிய சீக்கிரம் நீ எனக்கு சொந்தமாக. பார்வதி மைண்ட் வாய்ஸ் நானும் முழுசாக என்ன உங்கள்கிட்ட ஒப்படைக்க அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். திஸ் டே என்ட்ஸ் வித் எமோஷ்னல் ஃபைட், லவ் அண்ட் கேர், ஆல் மிக்ஸ்டு ஃபீலிங். அட் மார்னிங் இன் ஆதி ரூம் டைம் 9. ஆதி நல்லா பெட்ஷீட்டை போத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு. பாத்ரூமில் வாட்டர் சவுண்டு கேட்குது. ஆதி மைண்ட் வாய்ஸ் யாராக இருக்கும்? அப்போ ஒரு குரல். பொண்ணு ஃபேஸ் கரெக்டாக கேமரா ஃபோக்கஸ் பண்ணலை. தட் பர்சன் ஏங்க, அந்த பெட்டில் இருக்கிற சாரியை எடுத்து கொடுங்க. ஆதி நீயே வந்து எடுத்துக்கோ. தட் பர்சன் வராங்க சுற்றி டவல் கட்டிட்டு. ஆதி அவங்க ஹேண்டை பிடிச்சி இழுக்க அந்த கேர்ள் பெட்டில் ஆதி மேலே விழுறா. தட் பர்சன் ஐயோ விடுங்க, நான் சாரி கட்டணும். ஆதி பரவாயில்ல இப்படியே இரு, நல்லா தான் இருக்குது. தட் பர்சன் சீ போங்கங்க.
ஆதியாவை ஹிப்பை ப்ரெஸ் பண்ணுறாரு. தட் பர்சன், ஐயோ விடுங்க. அந்த பர்சன் வெட் ஹேர் அவர் மேலே படுது, வாட்டர் ட்ராப்ஸ் ஃபேஸ் ஃபுல்லாக ஆகுது. ஆதி அந்த கேர்ள்கிட்ட நெருங்கி போகிறாரு, கிஸ் பண்ண போகிறாரு. அப்போது அவரை யாரோ அடிக்கிறாங்க. இட்ஸ் அவர் ஷாம். ஆதி, டேய் என்னடா நீ ரொமான்ஸ் பண்ணும்போது கரெக்டாக டிஸ்டர்ப் பண்ணிட்ட, மாடு மாடு. ஷியாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஷியாம், ஆதி இந்த காமெடி பண்ணுறது கனவு காண்றது எல்லாம் போதும், டைம் ஆச்சு, கிளம்பு, மலேசியா போகணும். ஆதி, ஆமாண்டா மறந்துட்டேன். ஆதி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாலுக்கு வராரு. இது எல்லாம் ஆதியோட ட்ரீம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து ஷியாம் அடித்தார், கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு யாருன்னு என் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இன் ஹால், அகிலா என்ன ஆதி கிளம்பிட்டியா? அகிலா மைண்ட் வாய்ஸ், இவன் பார்வதிக்கிட்ட கண்டிப்பாக நேரில் போயெல்லாம் சொல்ல மாட்டான், ஃபோன் காலில் தான் சொல்லுவான். சரி இருக்கட்டும், எப்படியோ சொன்னால் போதும். பாவம், எப்படி பிரிஞ்சே இருக்க போகிறாங்களோ. ஆதி அண்ட் ஷாம், நாங்கள் போயிட்டு வரோம் அம்மா அப்பா. வனஜா மைண்ட் வாய்ஸ், இவன் கிளம்பிட்டான், எப்படியாவது அந்த பார்வதியை நம்ம பேச போகிற பேச்சிலேயே அவளை சூசைட் பண்ண வச்சிடணும். ஆதி ஷாம் லீவ்ஸ். ஏர்போர்ட்டில் போய் செக்கிங்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 5 hours தே ரீச் தி ரெசார்ட். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மற்ற பிளேஸ் பற்றி அவ்வளவா தெரியாத ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ளைட்லலாம் போனதில்லை. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இன் வனஜா ரூம், வனஜா கால்ஸ் நந்தினி. நந்தினி, ஹலோ ஆண்டி. வனஜா, நந்தினி ஆதி ஊருக்கு போயிட்டான், ஸோ என் பிளானை யூஸ் பண்ணி அந்த பார்வதியை சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு வைக்க போகிறேன். நந்தினி, அப்படி என்ன ஆன்ட்டி சொல்ல போகிறீங்க? வனஜா, அந்த பார்வதி கூட ஆதியை சேர்த்து வச்சு பேச போகிறேன், அதை தாங்கிக்க முடியாமல் அவள் உயிரே விட்டுருவா. நந்தினி, நந்தினி ஏதாவது ப்ராப்ளம் ஆகாமல் இருந்தால் சரிதான். வனஜா, அப்புறம் எங்கள் ஆதி உனக்கு தான். நந்தினி ப்ளஷஸ் அண்ட் செட், இப்போவே ஆதி எனக்கு தான். வனஜா, என்ன சொல்கிற நந்தினி? நந்தினி, நான் பார்வதி மாதிரி ஆக்ட் பண்ணுறேன் ஆன்ட்டி. வனஜா, எப்படியோ நல்லது நடந்தால் சரிதான். குட் நைட். கால் கட்ஸ். வில்லிகளோட சேட்டை ஆரம்பம், காதல் தொடரும், செம்பருத்தி மலரும்.